வணக்கம் தமிழகத்தினுடைய விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள் பட்டியல் போடப்படும்போது அந்த பட்டியலில் பலருக்கு இடம் உண்டு அதில் குறிப்பாக ஜி டி நாயுடு அவர்கள் அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு கோவை மாவட்டத்தில் கலங்கள் என்ற சிற்றூரில் பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் ஜி துரைசாமி நாயுடு அவர் விவசாயத்து குடும்பத்தை சேர்ந்தவர் ஆதலால் பள்ளி கல்வி அவருக்கு அதிகம் கிடைக்கல ஆனால் அவருக்கு பள்ளியிலோ கல்லூரியிலோ அதிகம் படிக்காவிட்டாலும் கூர்த்த நுண்ணறிவு இருந்தது சான்றாக அவர் ஒரு முறை தன்னுடைய ஊரில் பார்க்குறாரு ஒரு ஆங்கிலேயர் மோட்டர் பைக்கில் வர்றதை பார்க்குறாரு இவருக்கு ஆச்சரியம் இது என்ன வண்டி மாடுகளையும் காணும் குதிரையும் காணோம் அதான் வருதே பார்த்து ஆச்சரியப்பட்டார் அப்போ அந்த மோட்டர் பைக்கை விலக்கி வாங்கி அதை தானே அவ்வளோவே பிரித்து திருப்பி மாட்டி காமிச்சார் அப்படியான ஒரு நுண்ணறிவு இவருக்கு உண்டு பிறகு என்ன பண்ணார்னா தன்னுடைய உழைப்பால் செல்வத்தால் உலக நாடுகள்லாம் போய் பல்வேறு தொழில் திறமைகள் எல்லாம் கற்றுக்கொண்டு வந்து இங்கே அரிய பல விஷயங்களை கண்டுபிடிச்சி கொடுத்தார் அதாவது வானொலி நாம் சொல்கிறோம் இல்லையா மார்கோனி கண்டுபிடிச்சது அது மாதிரி எளிமையான விலைக்கு வானொலியும் அதே போல் பல்வேறு விஷயங்களையும் அவர் கண்டுபிடிச்சி கொடுத்தார் அவர் உருவாக்கிய ஒரு பிளேடு வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தத்தக்க ஒரு பிளேடை அவர் செஞ்சு காமிச்சார் இன்னும் சொல்கிறதா இருந்தால் அவர் சுத்தமான சைவ உணவு சாப்பிட்றவர் அசைவ உணவு அவருக்கு பிடிக்காது அவர் எப்போதும் படித்து கொண்டிருப்பதற்காகவும் ஆராய்ச்சிக்காக என்ன பண்ணுவாராம் கோவையிலிருந்து சென்னைக்கு போகக்கூடிய ரயிலில் முதல் வகுப்பு பெட்டியில் த ம தனக்கு மட்டும் அந்த முதல் வகுப்பு பெட்டி முழுவதையும் பதிவு பண்ணிக்கிட்டு ஒரு வேலையால் மட்டும் கூட வச்சுக்கிட்டு அந்த ரயில் போக வர போக வர இருக்கிற நேரத்தில் தன்னுடைய ஆராய்ச்சிகளை முடிச்சுக்கிட்டு வரான் அவர் நிறுவிய அந்த அறிவியல் கழகங்கள் தான் இன்றைக்கு கோவையை உயர்த்தி காட்டியிருக்கிறது என்றால் அது மிக இல்லை அவர் வீட்டுக்கு வராத பெரிய தலைவர்கள் இல்லை தந்தை பெரியார் பாரதிதாசன் கியா பயஸ்வநாதம் எல்லோரும் வருவாங்க பேரறிஞர் அண்ணா எல்லோரும் வருவாங்க ஒரு முறை பாரதிதாசன் வந்திருந்த போது எல்லா வகையான உணவும் வச்சு பரிமாறிப்ப சாப்பாடு போட்டாங்களாம் அதில் வெண்டக்கா வாழைக்காய் முருங்கக்கா கத்திரிக்காய்ன்றது இருக்குது பாரதிதாசன் அசைவ பிரியர் அவர் என்ன பண்ணியிருக்காரு இதை பார்த்துட்டு நாயுடு இதை சாப்பிட்டா நீ உயிர் வாழ்ற அப்படின்னு கேட்டாராம் ஏன்னா அவர் அசைவத்தை மிக விரும்பி சாப்பிட்றவர் சரி புலால் உடம்பு சாப்பிடாத ஜிடி நாயுடு அவர்களை பற்றி அவருடைய விஞ்ஞான அறிவியல் விஷயங்களை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் ஒரு வாழ்நாளில் சொன்ன ஒரு விஷயம் மறக்க முடியாதது என்ன ஒரு முறை அவர் வந்து அமெரிக்காவுக்கு போயிட்ருக்கார் அப்போ விமானம் கண்டுபிடிக்கப்படாத நேரம் கப்பலில் போயிட்டுருக்காரு கப்பலில் போகிறப்ப கப்பல் தீ தீப்பிடிச்சா இப்போ க கடலுக்குள்ளே குதிக்கணும் கடலுக்குள்ளே குதிச்சா என்னாகுன்னு கேட்டால் அங்கே நிறைய சுறாமீன்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த பகுதியில் சுறாமீனுக்கு ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு துளி ரத்தம் கடலுக்குள்ளே விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இரத்த வாசனைக்கு அது பத்து மைல் கப்பல் இருந்து கூட வந்து சேர்ந்துருமா இப்போ மனிதர்கள் உள்ளே குதிக்க குதிக்க சுறாமீன் அடித்து சாப்பிடுது இப்போ அவருக்கு ஒரு யோசனை நெருப்பில் சாகிறதா நீரில் சாகிறதா நின்னா நெருப்பில் செத்து போவோம் குதிச்சா சுறாமீன் அடிச்சிரும் என்ன பண்ணலாம் அப்போ பரவாயில்ல அப்படின்னு குதிச்சிட்டாரான் குதிச்ச உடனே இவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் மற்றவங்களெல்லாம் அடிக்குதான் இவருக்கு ஒன்றும் ஆகலை அப்போ இவர் நினைக்கிறாரு ஏன் என்ன சுறாமீன் வந்து கவ்வலை கடிக்கலை கொல்லலை ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நான் பிற உயிருக்கு தீங்கு செய்யாமல் புலால் உண்ணாமல் இருந்ததும் ஒரு காரணமோ என்று நான் நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு ஒரு நினைவு வந்ததான் திருக்குறள் என்ன நினைவு என்ன குரல் அது கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் இப்போ பாருங்கள் அந்த நேரத்தில் கூட அவருக்கு அந்த குரல் நினைவுக்கு வந்திருக்கு தான் வாழ்நாளெல்லாம் சைவ உணவு உண்டதால் அன்றைக்கு அந்த சுறாமீன்களை தான் தப்பினேன் என்பதை அவர் பின்னால் எழுதி காட்டுகிறார் என்று சொன்னால் அத்தகைய தன்மையுடையவர் மிகுந்த அறிவாளி மிகுந்த உள்ளவர் கட்டுப்பாடும் நேர்மையும் உள்ளவர் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு கார்டு போட்டு டிக்கெட்லாம் எடுக்கிறோம் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லையா இதெல்லாம் அப்போவே அவர் செஞ்சு வைச்சார் நம்ம சொல்லுவாங்க அப்படி கோவை மாநகரத்தை தொழில் நகரமாக மாற்றிய பெருமை கோவை மாநகரத்தின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் அதிசய மனிதர் ஜி டி நாயுடுக்கு உண்டு அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்